வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பணம் கிழங்கு பணங்கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அந்த உடைய மருத்துவ குணங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பயங்கரமான பாடி ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறதை இப்போ சொல்கிறோம் கவனித்து பாருங்க அது பனங்கிழங்கால் அதிக சூடும் பித்த மேகம் முதலிய மேக ரோகங்களும் போகும் குளிர்ச்சியையும் வனப்பும் உண்டாகும் பனங்கிழங்கு வந்து சாப்பிட்டு வந்தோம்னா குளிர்ச்சியும் வனப்பும் அழகு உண்டாயிரும் அப்படின் பனங்கிழங்கு சாப்பிட்டு வந்தோம்னா அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி உபயோகிக்கணும் அப்படின் இரண்டு அல்லது மூன்று பனங்கிழங்கை அவித்தாவது அல்லது நீர் சுண்ட வைக்கோலில் வைத்து சுட்டாவது உண்பது உண்டு இப்படி சில தினம் உள்ள சரீரத்திற்கு குளிர்ச்சியை தரும் பாடிக்கு ஹீட்டில் இருந்து குளுமையாக்கி விட்றோம் அப்படின்னாங்க சரீரத்துக்கு குளிர்ச்சியை தரும் தேஜாசை கொடுக்கும் அழகு உண்டாகும்ங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் அழகு தரும் இந்த பண சாப்பிட்றதுனால அப்படிங்காங்க இன்னும் மேகம் கரப்பால் இரத்த பேதி சிதபேதி இவற்றை போக்கும் அதை பா உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேதி கம்ப்ளைண்ட்டு அடிக்கடி மோசன் போகிற கம்ப்ளைண்ட்டு எதுவாக இருந்தாலும் அதை படிப்படியாக நிப்பாட்டிடும் அப்படிங்காங்க சிதபேதி இரத்த பேதி தான் கூடுனது அதையே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பணம் கிழங்குக்கு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எளிதில் கீர்ணமாகாது அதனால் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்க அவங்க சொல்கிற அளவு ரெண்டு அல்லது மூன்று பனக்கிழங்குன்ற வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு கிழங்கு சிறு குழந்தைகள் கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு கிழங்கு சாப்பிடுங்க அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பன்கிழங்கு இந்த வெயில் காலத்தில் மிகப்பெரிய மாமரம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காங்க அது குளிர்ச்சி பாடி குளுமையை குளுமியை ஆக்கிய விட விட்டுரும் அப்படிங்க அதனால் பண்கிழங்கு பணங்கிழங்க வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறது உண்மை என்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை நன்மை அந்த விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பல வகையான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ஏன்னா வந்து விவசாயமே இப்போ வந்து விவசாயிகளே அழிஞ்சிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து விவசாயத்தை ஊக்குவிக்க வகையில் தான் வந்து இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இயற்கை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம பருகணும் அப்படிங்கிறது ஆர்வப்படுத்துறது இதனால வந்து ஒரு அந்த விவசாயியுடைய குடும்பம் வந்து விளக்கேற்றி வச்ச ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால செய்து கண்ட கண்ட குளிர் பானங்களை சாப்பிடாம இயற்கை பானமான இந்த மாதிரி பானங்கள் பழ ஜூஸுகள் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நாடு வளம்பரம்ங்கிறது உண்மை இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்